வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரவா கேசரி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸில் வானலியில் வச்சுட்டு சூடானதுக்கு அப்புறமா 3 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் கோல்டன் ப்ரௌனா வறுக்கணும். இப்போ அதே நெய்யில் 1 பவுல் ரவா, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறோம். நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆக வேணாம், லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா 1 பவுல் ரவைக்கு 3.5 கப் தண்ணி, 3.5 பவுல் தண்ணி. அடி பிடிக்காம கிளறிட்டே இருக்கும். ரவா நல்லா கெட்டி ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு கப்பு சுகர், 2 ஸ்பூன் கொஞ்சம் கரைஞ்சதுக்கு அப்புறமா ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர் சேர்க்கலாம் கொஞ்சமா. ரவா கேசரி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சாச்சு. இனி இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சமா பைனாப்பிள் எசன்ஸ், இனி லாஸ்டா நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, முந்திரி பழம். அதை தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப சுவையான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதுல நெய் தடவின பாத்திரத்துல ஊத்தி வைக்க. இப்போ சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு.
ரவா கேசரி ரெடி ஆயாச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.